நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 13 தேதி சனிக்கிழமை, ஆண்டின் பொது காலம், 5 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நாம் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடும் தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிறத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடரிடம் படகேறி தல்மானுத்தா பகுதிக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைமகனே சுவல், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு பழமொழி உண்டு, சோறு கண்ட பக்கம் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய விழாக்கள், நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே உணவை சார்ந்ததாக இருக்கு. ஒரு இந்து கடவுளுடைய ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய அந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு கிறிஸ்துவ நம்முடைய மத வழிபாடுகளில் ஒரு கிறிஸ்மஸோ ஈஸ்டரோ எதுவாக இருந்தாலும் சரி, உணவு மையமாக இருக்கும். அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து சகோதரர்கள் சொல்லும்போது பிரசாதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது அது நற்கருணையாக, அவங்க பானியிலிருந்து பார்க்கும்போது நற்கருணை ஒரு உணவுப் பொருளாக அப்படி பார்க்கறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிறிஸ்மஸ் நான் கேக்கு கொடுப்போம், அல்லது ஈஸ்டருங்கும் போது ஏதாவது ஒரு உணவுப் பொருள், அல்லது நேர்ச்சைகள் நம்மளும் கொடுக்கறதுண்டு. அந்தோணியாருக்கு நேர்ச்சை, மாதாவுக்கு நேர்ச்சை, பாயசம் வச்சு கொடுக்கறது, லட்டு கொடுக்கறது, இப்படி ஏதாவது உணவுப் பொருள் மையமாகத்தான் நம்முடைய வழிபாடுகளும் அமைந்திருக்கும். நம்முடைய வழிபாடுகளுக்கெல்லாம் இந்த உணவுப் பொருட்கள் மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கடவுளும் படைத்தவர் அல்ல. கடவுளும் உலகத்தை படைக்கும் பொழுது 6வது நாள் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் படைத்தர்றார். அது அவன் உணவு உண்பதற்கு, அதாவது அவன் மாமிசு, அவன் தாவரங்களை உண்ண வேண்டுமா தாவரம், மீன் தேவையா மீன், அவனுக்கு இறைச்சி வேண்டுமா இறைச்சி, அனைத்தையும் படைத்து விட்டு கடைசியில் மனிதனை உருவாக்குகிறார். அவனுக்கு தேவையான பழம் பால் எல்லாத்தையும் இறைவன் உருவாக்குகிறார். அதே மாதிரி விடுதலை பயணத்தில் இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு மண்ணா கிடைக்கிறது. அவங்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த உணவு பிடிக்கல, எங்களுக்கு இறைச்சி வேணும், உடனே காடை கிடைக்கிறது. அவங்க தண்ணீர் வேண்டும், பாறையை தட்டுறாங்க தண்ணி வருது, ஆண்டவரே தண்ணி விட்டு சுவையாக இல்லை, ஒரு இந்த கட்டை போடு அந்த தண்ணி சுவையாக மாறிவிடும், நல்ல தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய பழ பல 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 பக்கங்கள்லையும் நம்ம வாசிக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு உணவு அளித்து பராமரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து வருகிற புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கம், இயேசு பிறந்த ஊர் பெத் அலஹேம், அப்பத்தின் வீடு, அங்கதான் இயேசு பிறக்கிறார். தன்னை உணவாக இறைவன் காண்பிக்கிறார்.
நான் உங்களுக்கு உணவாக இருக்கிறேன் என்பதை பெத்லகேமில் பிறந்து காண்பிக்கிறார். அதே போல இயேசுவனுடைய மரணத்திற்கு முன்பாக தான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார் இறைவன். இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நமக்கு பெற்றிருக்கிறோம். எல்லாம் கடைசி வரைக்கும் இறைவன் தன்னுடைய மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து பராமரித்து ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே இறைவனை முழுமையாக நம்பி இறைவன் எல்லாத்தையும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. அன்பை உருவான இறைவா, எங்களுடைய உணர்வுகள் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் நீர் புரிந்தவராக இருக்கிறீர். நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ அதை அனைத்தையும் எங்களுக்கு தருவதற்கு நீர் தயாராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று எங்களை நீர் உணவு தந்து பராமரித்தது போல, இஸ்ராயல் மக்களுக்கு உணவை கொடுத்து பராமரித்தது போல எங்களையும் நீர் பராமரிக்க வேண்டும் என்று எங்களுடைய தேவைகள் அனைத்திலும் உம்மிடம் ஜெபிக்கும் பொழுது தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்ற நீர் தொடர்ந்து எங்களை பராமரித்து ஆசீர்வதிக்கவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.